வரலாற்று ஏடுகளில் விஜயகாந்த் அவர்கள் நாயகனாக ஆன சுவாரஸ்யமான கதையை காண இருக்கிறோம். விஜயகாந்த் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தார். சிறுவயது முதல் சினிமா பார்க்கிற வாய்ப்பு அமைந்ததால் பார்த்த சினிமாக்களை நண்பர்களிடம் காட்சி வாரியாக பேசி மகிழ்வார். அதிலும் எம்ஜிஆரின் ஆக்ஷன் படங்கள் அவரை வெகுவாக கவர்ந்தன. அந்த படங்களை பலமுறை பார்த்து ரசித்திருக்கிறார். சினிமா மீது அவருக்கு இருந்த ஆர்வம் நண்பர்கள் வட்டத்தை அதிகமாக்கியது. நண்பர்களோடு சேர்ந்து சினிமாவுக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். மகன் படிக்கவில்லை என்றதும் கீரை துறையில் இருக்கும் தங்களின் அரிசி ஆலையை விஜயகாந்தை கவனித்துக் கொள்ள வைத்தார் அவரது தந்தை அழகர் சாமி. நண்பர்கள் கூடி பேசும் கட்டிடத்திற்கு மேலே சேனாஸ் பிலிம்ஸ் அலுவலகம் இருந்தது. மதுரை மாவட்டத்தில் திரைப்படங்களை வெளியிடும் நிறுவனம் அது. அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் முகமது மர்சுக் என்பவர் விஜயகாந்துக்கும் அவரது நண்பர்களுக்கும் நன்கு அறிமுகமானவர். அவர் ஆட்டுக்கார அலமேலு படத்தை மதுரை ஏரியாவிற்கு வாங்கி வெளியிட்ட போது அந்த மாவட்டம் முழுவதும் அந்த படம் வெளியான திரையரங்குகளுக்கு ஆடு அழைத்து சென்று விளம்பரம் செய்ய உதவியாக இருந்தார் விஜயகாந்த். இந்த நிலையில் தனது நண்பர்களின் உந்துதலின் பெயரிலும் தனக்கிருந்த ஆர்வத்தாலும் சினிமாவில் நடிப்பது என முடிவு செய்து சேனாஸ் பிலிம்ஸ் மர்சுக்கிடம் தனது எண்ணத்தை தெரிவித்திருக்கிறார் விஜயகாந்த். விஜயகாந்தை சென்னைக்கு வரவழைத்து வந்து இயக்குனர் பி மாதவனிடம் இவர் என் தம்பி மாதிரி என்று அறிமுகப்படுத்தி விஜயகாந்துக்கு நடிக்க வாய்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொண்டார் சேனாஸ் பிலிம்ஸ் மர்சுக். அப்போது இயக்குனர் பி மாதவன் என் கேள்விக்கு என்ன பதில் என்கிற படத்தை இயக்கும் வேளையில் இருந்தார். அந்த படத்தை மதுரை ஏரியாவிற்கு சேனாஸ் பிலிம்ஸ் மர்சுக் வாங்கியிருந்தார். ரஜினியை போன்று முடிவெட்டும் ஸ்டைலாக இருந்த விஜயகாந்தை பார்த்ததும் இயக்குனர் பி மாதவனுக்கு பிடித்து விட்டதாம். அந்த படத்தில் ரஜினிக்கு தம்பியாக நடிக்க வைத்து விடலாம் என்று தெரிவித்தாராம். ஆனால் ரஜினியின் படத்தில் வாய்ப்பு கிடைக்கவில்லை. சாலி கிராமத்தில் இருந்த சேனாஸ் பிலிம்ஸ் அலுவலகத்தில் தங்கியவாறு பல கம்பெனிகளுக்கு வாய்ப்பு தேடி சென்றார் விஜயகாந்த். சுதாகர் ராதிகா நடிப்பில் இனிக்கும் இளமை படத்தை தொடங்கினார் இயக்குனர் எம் ஏ காஜா. அவர் தனது நெருங்கிய நண்பர் என்பதால் அவரிடம் விஜயகாந்த் சிபாரிசு செய்து அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வழங்கும்படி கேட்டுக் கொண்டார் சேனாஸ் பிலிம்ஸ் மர்சுக். விஜயகாந்தை நேரில் வரவழைத்து பார்த்த எம் ஏ காஜா தனது இனிக்கும் இளமை படத்தில் வில்லனாக நடிக்கும் வாய்ப்பை விஜயகாந்துக்கு வழங்கினார். பல்வேறு அவமானங்கள் புறக்கணிப்புகளுக்கு மத்தியில் 1979ஆம் ஆண்டு எம் ஏ காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை படத்தில் நடித்து தன் திரைப்பயணத்தை தொடங்கிய விஜயகாந்த் அதன் பிறகு சேனாஸ் பிலிம்ஸ் மர்சுக் மூலமாக அன்னக்கிளி, ஆர் செல்வராஜ் இயக்கிய அகல் விளக்கு படத்தில் கதாநாயகனாக அறிமுகமான விஜயகாந்த் வெற்றி படத்தை ருசித்தது எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய சட்டம் ஒரு இருட்டறை படத்தில்தான். சட்டம் ஒரு இருட்டறை படத்திற்கு முதலில் பிரபுவிடம் கதை சொன்ன இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இது ஆக்ஷன் கதையாக இருக்கே என்று பிரபு தயங்கியதும் பிறகு நிறைய புதுமுகங்களை அழைத்து பார்த்தார். அதில் யாரும் தேரவில்லை. ஒரு நாள் உதவி இயக்குநர்களுடன் வாகினி ஸ்டுடியோ வாசலில் நின்று பேசிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் சென்ற விஜயகாந்தின் நெருப்பு கண்கள் எஸ் ஏ சந்திரசேகருக்கு பிடித்து விட்டது. உடனே அவரை பிடிக்க சொல்லி உதவியாளரை விரட்டி இருக்கிறார். அவர்கள் விஜயகாந்தை ஓடி சென்று மடக்கி பிடித்து அழைத்து வந்தார்கள். நாங்கள் ஒரு படம் எடுக்க இருக்கிறோம், நீங்கள் நடிக்கிறீங்களா என்று இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் கேட்டிருக்கிறார். நான் நடிக்கத்தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போது ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி தனது பெயர் விஜயராஜ் என்று விஜயகாந்த் கூறியிருக்கிறார். அப்போது விஜயகாந்துக்கு விஜயராஜ் என்று பெயர். அப்படி பேச ஆரம்பித்து அதன் பிறகு தொடங்கியதுதான் சட்டம் ஒரு இருட்டறை படம். தமிழில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த அந்த படத்தை தெலுங்கு மொழியிலும் சிரஞ்சீவி நடிக்க இயக்கினார் எஸ் ஏ சந்திரசேகர். அந்த படம் இந்திக்கும் சென்று அமிதாப் பச்சன் நடிப்பில் உருவானது. சட்டம் ஒரு இருட்டரே, அண்ணா சொன்னார், அறிஞர் அண்ணா சொன்னார், அதை புரிஞ்சு நடப்பவன் உலகில் நிமிந்து நடக்கிறான், சும்மா நடுங்கி கிடப்பவன் புழு போல் நெடுங்கி கிடக்கிறான், அவன் நினைப்புல சட்டம் இருக்கிற
அவன் எனப்பிலே சட்டம் இருக்கிறேன்.